ஹலோ கைஸ் ஒன்ஸ் அகேண்ட் வெல்கம் பேக் ஸோ அந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நம்ம லிகான் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இன் திஸ் வீடியோ அவங்க ஒன் டுஸ்கஸ் அப்போட் அண்ட் செகண்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் கால்டு மெட்டல் டு லிகான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் எம்எல்சிடி ஓகே ஸோ திஸ் இஸ் எ ஃபிஃப்த்து வீடியோ ஃப்ரம் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா ஸோ வந்து பை த நேம் ஓகேவா ஸோ மெட்டல் டு லிகேன் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸோ பை த நேமிலிருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் எங்கேருந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஃப்ரம் மெட்டல் டு லிகேன் ஓகேவா ஸோ வந்து அப்போது லிகேண்ட் வந்து என்ன இருக்கணும் இட் இஸ் அ அக்செப்டராக இருக்கணும் மெட்டல் வந்து டொனேட்டிங் அதாவது எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கணும் எலக்ட்ரான் ரிச்சாக இருந்தால் தான் மெட்டல் கேன் ஏபிள் டு டொனேட் த எலக்ட்ரான் டு த லிகேன் ஓகே ஸோ அப்போ வந்து இங்கே வந்து டொனேஷன் எங்கேருந்து நடக்குது அதாவது சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் எங்கேருந்து எங்கே நடக்குது அப்படின்னா ஃப்ரம் மெட்டல் orbital மெட்டல் ligand pi லிகான் பையக்செப்டா லிகான்ஸ்க்கு வந்து நடக்குது ஓகே இன் எம்எல்சிட்டி மெட்டல் டு லிகான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எலெக்ட்ரான் மைக்ரேட்ஸ் ஃப்ரம் மெட்டல் டு லிகேன் அதை மெட்டல் டு லிகான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் ஃபேவர்டு இன் காம்ாம்ஸ் இன் விச் ஓகேவா ஸோ வந்து மெட்டல் டூலிகாண்ட் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எப்போ ஃபேவராக இருக்கும் அப்படின்னா மெட்டல் ஹாவ் லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் மெட்டல் ஷுட் பி இன் த லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும்போது இட்ஸ் அ ஃபேவர்டாக இருக்கும் தென் ஏன் அப்படின்னா மெட்டல் வந்து லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இட் இட் ஷுட் பி எலக்ட்ரான் ரிச் ஓகே இட்ஸ் ப்ளஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படி இருக்குன்னா டெஃபிஷியன் தான் பட்டு ப்ளஸ் ஒன்னு கூட கம்பேர் பண்ணும்போது அதாவது ப்ளஸ் செவன் ஆர் ப்ளஸ் சிக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ப்ளஸ் ஒன் வந்து இட்ஸ் அ ஹைலி எலக்ட்ரான் ரிச் தான் ஓகே ஸோ வந்து என்னென்னா இட்ஸ் அ மெட்டல் ஷுட் ஹாவ் லோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் தென் மெட்டல் டி ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஃபீல்டு ஓகே மெட்டல் வந்து டி ஆர்பிட்டால் வந்து எப்படி இருக்கணும் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ஃபீல்டாக இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் என்னவாக இருக்கணும் மெட்டல் டு லிகன் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பாசிபிள் ஏன்னா மெட்டலே வந்து டெஃபிஷியண்டாக இருக்கும்போது இட் கேன் நாட் ஏபிள் டு டொனேட் த எக்ரான் டு த லிகான்ஸ் ஓகே தென் மெட்டல் டி ஆர்பிட்டால்ஸ் ஆர் ஆஃப் ரிலேட்டிவ்லி ஹை இன் எனர்ஜி ஓகே ஸோ மெட்டல் டி ஆர்பிட்டால் ஆர் என்னது இட்ஸ் அ வெரி ஹை இன் எனர்ஜி ஓகே தென் லிகான் ஹாவ் எம்டி பை ஆன்டி பாண்டிங் மாலிகுலார் ஆர்பிட்டால் ஸோ பை ஸ்டார் ஆர்பிட்டால் வந்து பிரசண்டாக இருக்கும் லிகான் ஷுட் ஹேவ் அ பை ஸ்டார் ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து பிரச்சனை இருக்கணும் ஏன்னா அங்கே தான் போய் என்ன பண்ணுவோம் மெட்டல் வந்து டொனேட் பண்ணுவோம் ஓகேவா ஸோ மெட்டல்லிருந்து மெட்டலோட டி எலக்ட்ரானில் இருந்து மெட்டல் வந்து எங்கே லிகாண்டோட பை ஸ்டார் ஆன்டி பாண்டிங் ஆர்ப்பிட்டலுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது இந்த கேஸ் ஆஃப் லிகான் டூ சாரி மெட்டல் டு லிகன் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் இன் மெட்டல் டு லிகான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் மெயின்லி ஆக்கர்ஸ் வித் லிகன் ஹேவிங் ஃபைவ் ஸ்டார் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ் ஓகேவா ஸோ மெட்டல் டூ லிகான் வந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் எங்கே நடக்கும்னா லிகான் ஷுட் ஹாவ் அ பைவ் ஸ்டார் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால்ஸ் அங்கே நடக்கிறதுலாம் என்ன நடக்கும்

ஓகேவா ஸோ மெட்டல் டூ லிகான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா ஃபைவ் ஸ்டார் ஆன்டிபாண்டிங் ஆர்பிடல்ஸ் தான் நடக்கும் அப்போது இந்த லிகான்ஸ்க்கு எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபைவ் ஸ்டார் ஆன்டிபாயோட்டிக் ஆர்பிடல்ஸ் வந்து ப்ரெசெண்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிகான்ஸ் எல்லாம் ப்ரெசெண்டாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாகவே பார்த்தோன்னே சொல்லிடலாம் இட் இஸ் அ மெட்டல் டு லிகான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வந்து கொஷின்ஸில் கொடுத்துட்டு இந்த காம்ப்ளக்ஸ் வந்து எந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் போகும் லிகான் டு மெட்டல் ஆர் மெட்டல் டு மெட்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் லிகாண்டோட நேச்சரை பார்த்து வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ அதுதான் ஒரு கீ பாயிண்ட் என்னென்னா நீங்கள் லிகாண்டோட நேச்சர் நேற்று பார்த்து நம்ம பைடோனார் லிகான்ஸ் பார்த்தோம் ஸோ இன்றைக்கி பார்க்கறக்கூடியது என்னன்னா ஃபைவ் ஸ்டார் ஆண்டிபாண்டிங் ஆர்பிட்டால் பிரசண்டாக இருக்கிற லிகான்ஸ் பார்க்குறோம் ஸோ இப்போ பைடோனார் லிகான் பிரசண்டாக இருந்தால் லிகான் டூ மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் தென் அதுவே வந்து ஃபைவ் ஸ்டார் ஆன்டிபாண்டிங் ஆபிர்டல்ஸ் பிரசண்டாக இருக்கிற லிகான் பிரசண்டாக இருந்தால் இட் இஸ் அ மெட்டல் டூ லிகேன் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பெக்ட்ரா ஸோ அதே மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் ஃபேக்டர் இருக்குது இந்த கேஸ் ஆஃப் எஸ்சியன் ஓகேவா ஸோ நேற்று பார்த்ததுலேயும் பார்த்தீங்கன்னா எஸ்ஸியன் இருக்கும் இந்த இன்றைக்கி பார்க்குறதுலேயும் எஸ்சியன் இருக்குது ஓகேவா ஸோ தயோசைனேட்டோ ஓகே ஸோ வந்து என்னென்னா பட் என்ன பைண்டிங் மோட் வில் பி டிஃப்ரெண்ட் ஓகே சல்ஃபர் வந்து பைண்டிங்காக இருந்தால் ஓகே தயோசைனேட்டோ குரூப் வந்து இருந்தது சல்ஃபர் வந்து பைண்டிங் மோடாக இருந்தால் அதாவது சல்ஃபர் வந்து டோனாராக இருந்தால் இட் ஆக்டிங்கா இட் ஆக்டிங் ஆசை

ஓகே இட்ஸ் எ ஈஜி ஆப்டால் ஓகே ஸோ திஸ் இஸ் அ ஃபீல்டு டி டூ ஜி அண்ட் இஜி ஆபிடால் நீங்கள் கன்சல் பண்ணிக்கங்க அப்போது டூ கைண்ட் ஆஃப் டிரான்சன் வந்து ஒன்று வந்து டி டூ ஜி டூ ஃபைவ் ஸ்டார் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் ஆஃப் லிகேன் தென் இஜி டூ ஃபைவ் ஸ்டார் ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் ஆர்பிட்டல் ஆஃப் லிகான் ஸோ இதில் வந்து எது வந்து மோர் இன்டென்ஸ் கலர் ஓகேவா எந்த ட்ரான்ஸிஷன் வந்து மோர் இன்டென்ஸ் கலரை கொடுக்கும் அப்படின்னா இந்த இஜி ஆர்பிட்டால் ஓகேவா இஜி ஆர்பிட்டால் வந்து பைஸ்டர் ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால் போகக்கூடிய இந்த ட்ரான்ஸிஷன் தான் இட்ஸ் அ மோர் இன்டென்ஸ் கலராக கொடுக்கும் ஒய் பிகாஸ் இந்த எனர்ஜி கேப் ஓகே இந்த எனர்ஜி கேப் பிட்வீன் த இஜி ஆர்பிடல் ஆஃப் மெட்டல் அண்டு பைஸ்ரா ஆன்டிபாண்டிங் ஆர்பிடல் ஆஃப் லிகன் வந்து வெரி ஸ்மால் பட் இந்த கேஸ் ஆஃப் டி டூ ஜியிலிருந்து பைஸ்ரா ஆண்ட்டி பாண்டிங் ஆர்பிட்டலில் போகக்கூடிய இந்த ட்ரான்ஸிக்ஷன் இட்ஸ் அ ஹை எனர்ஜி கேப் இட் ஆஸ் அ ஹை எனர்ஜி கேப் இட் ஆஸ் அ லெஸ் எனர்ஜி கேப் ஸோ அப்போது டி டூ ஜிலிருந்து நடக்கக்கூடிய இந்த ட்ரான்ஸிக்ஷன் எப்படி இருக்கோ இட் இஸ் அ கலர்லெஸ் ட்ரான்சிஷனாக இருக்கும் பட் இது ப்ரொடியூஸ் அஇஜியிலிருந்து இங்கே போகக்கூடிய ட்ரான்ஸன் வந்து என்ன பண்ணியோ இட் இஸ் ப்ரொடியூஸ் அ இன்டென்ஸ் கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா ஸோ ஒய் பிகாஸ் த எனர்ஜி கேப் ஓகே எனர்ஜி கேப்

ஆர் இஜி ஏதாவது ஒன்று மட்டும் ஃபில்லாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு ட்ரா சார்ஜர் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் பாசிபிள் ஸோ அது வந்து எப்படி இருக்கலாம் டி டூ ஜி ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஆர்பிட்டால் ஆர் டி டூ இஜி டூ ஃபைவ் ஸ்டார் ஆர்பிட்டால் இட் இஸ் அப்சோர்ட் எலக்ட்ரான் ரிச் மெட்டல் வென் விச் ஹாவ் இஜி ஃபில்டு எலக்ட்ரான்ஸ் ஷோ த கலர் பேண்ட் ஓகேவா ஸோ வந்து என்னென்னா எலக்ட்ரான் ரிச் மெட்டல் எலக்ட்ரான் ரிச் மெட்டல் என்ன இருக்கும் கம்ப்ளீட்லி EG orbital வந்து okay, uh, okay, filled இருக்கும் ஓகேவா எலக்ட்ரான் ரிச் metal இருந்தால் எலக்ட்ரான் வீக் மெட்டலாக இருந்தால் அதாவது எலக்ட்ரான் புவர் EG இருந்தால் என்ன ஆகும் இஜி ஆர்பிடல் வந்து கம்ப்ளீட்டில் ஃபில் Only ஓகேவா ஒன்லி metal ரிச் மெட்டல் மட்டும் தான் இஜி ஆர்பிடல் வந்து ஃபில் ஆயிருக்கும் சப்போஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரான் ரிச் ரிச் மெட்டல் விச் ஹவ் filled ஃபில்டு will வில் ஷோ த கலர் பேன் திஸ் இஸ் டூ டு த எனர்ஜி கேப் பிட்வீன் ஈஜி அண்ட் ஃபைவ் ஸ்டார் ஆன்டிபாண்டிங் ஆர்பிடல் ஆஃப் ligand இட்ஸ் வெரி லெஸ் so the energy gap between the filled uh, eg orbital to um, vacant pi star antibonding orbital of ligand is very less that's why they produce a colored complex okay when the metal eg orbitals are vacant okay only t2g orbital uh, only t orbital has an electron present in this case the colored band is not absorbed this is due to the, the energy gap between the t2g and eg uh, sorry t2g and pi star antibonding orbital of a ligand is very high okay they will absorb in the uv region so it's a, they produce a colorless band ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வென் இஜி ஆப்டால் வந்து ஃபில் ஆகாமல் டி டூஜி மட்டும் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா அதாவது எலக்ட்ரான் ட்ரான்ஸ்லேஷன் எங்கே நடந்து நடக்கும் டி டூஜிலேருந்து பைஸ்டார் ஆன்டிபாடிங் ஆப்டால் ஆஃப் லிகாண்டுக்கு வந்து ட்ரான்ஸிக்ஷன் வந்து நடக்கும் ஸோ இந்த ட்ரான்ஸிக்ஷன்ன்றது என்னது இட்ஸ் அ வெரி ஹை ட்ரான்ஸிக்ஷன் ஓகே இந்த எனர்ஜி கேப் வந்து வெரி வெரி ஹையாக இருக்கும் ஸோ வெரி ஹையாக இருக்கும்போது என்னன்னா இட்டு அ கலர்லெஸ் பேண்ட் ஓகேவா இட்டு ப்ரொடியூஸ் அ கலர்லெஸ் பேண்ட் ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ட்ரான்சனில் வந்து என்ன கிடைக்காது Colored band kere kere okay. so for example K4 Fe Cn6 6, it is a yellow color. Okay, Cn is a um, it has pi star anti bonding orbitals, okay. It produces a yellow color band. When the K3 Fe cn 6 minus it produces a red color, okay. Then Fe phenanthrin thrice 3 plus this complex produces a blue color, and this ion complex produces a red color. Okay, so இதுக்கான ரீசன் என்ன டூ டு த ரீசன் ட்யூ டு த ப்ரஸன்ஸ் ஆஃப் மெட்டல் டு லிகேன் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஓகே ஸோ இதோட மெட்டல் டு லிகான் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோ ஐஆம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் மெட்டல் டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் இன்டர் இன்டர்வேலன்ஸ் ட்ரான்ஸேஷன் ஓகே அதுக்கப்புறம் லிகான் டு லிகேன் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ ஸோ நோட்ஸ் வந்து கிளியராக மேக் பண்ணி டெய்லியும் படிங்க ஓகே ஆல் த பெஸ்ட் தேங்க் யூ